அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் என்றைக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருசாக உங்களுக்கு அறிமுகமும் தேவையில்லை. மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் மகால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மகால். வெளிநாட்டு கட்டிட கலைஞர்களால் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டது, பிரம்மாண்டமான உருவாக்கப்பட்ட இந்த மகாலில் பல படங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு உண்டான அனுமதிகள் வந்து கிடையாது, அதாவது சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. ரெண்டாவது விஷயம், இங்கே உள்ளே வரணும் அப்படின்னா டிக்கெட், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிக்கெட் வந்து இருக்குது. அதில் கேமரா கொண்டு வரணும்னா அதுக்கும் சில டிக்கெட் வந்து இருக்குது. அந்த வகையில் இப்போ இந்த மகாலில் வச்சு என்னென்ன படங்கள் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோட்டை மாரியம்மன் அப்படிங்கிற படம். கோட்டை மாரியம்மன் படத்தில் கரண், தேவயானி, மீனா, செந்தில் இன்னும் பல பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் ராமிரெட்டியுடைய வீடாக வந்து இதைத்தான் காமிச்சிருப்பாங்க. ராமிரெட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் படத்தில் ஜண்டாவா நடிச்சிருப்பார்ல, அவர் தான் இந்த படத்துலையும் வில்லனாக நடிச்சிருப்பார். பல சீன்களில் வந்து இதை சுற்றி சுற்றி காமிச்சிருப்பாங்க. ஆச்சாரியா, என்ன அப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பீமா, விக்ரம் நடித்த பீமா படம். அந்த படத்தில் ரகசிய கனவுகள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சாங்கு. அந்த சாங்கில் பாதி இந்த மகாலுக்கு கீழேயும் மீதி இந்த மகாலுக்கு மேலேயும் வச்சு எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு சாங்கு, நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது விக்ரமும் சூர்யாவும் நடித்த நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு படம். அதில் மனம் விரும்புதே அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் சில காட்சிகள் இந்த திருமலை நாயக்கர் மகளில் தான் வச்சு எடுத்திருப்பாங்க. ராஜா நடித்த எங்கள் ஊர் காவக்காரன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் மலக்கருக்கையிலே அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் சில காட்சிகள் இந்த மகாலுக்கு கீழே வச்சு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த மகாலுக்கு மேலையும் வச்சு எடுத்திருப்பாங்க. பிரசாந்த் நடித்த ஜோடி படம். அந்த படத்தில் வெள்ளி மலரே அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் சில காட்சிகள் இந்த மகாலில் வச்சு எடுத்திருப்பாங்க. மோகன்லால் நடித்த இருவர் படம். அந்த படத்தில் இந்த மகாலுக்கு நடுவில் வச்சு ஒரு பெரிய சிலைக்கு மாலை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பல சீன்களில் இந்த மகாலை காமிச்சிருப்பாங்க. பழைய கஜானா காலி மாநிலத்தில் சுரண்டிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஜெகன் மோகினி அப்படிங்கிற ஒரு படம். ஜெகன் மோகினி சொன்ன உடனே அந்த காலத்தில் வெள்ளை கலரில் பேய் உருமாருங்களேன், வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை மாதிரி டைட்டாக போட்டுக்கிட்டு இருக்கும், கருப்பாக முடியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த படம் கிடையாது. இது வந்து நபிதா நடித்த ஜெகன் மோகினி படம். அந்த படத்தில் ஒரு அரண்மனையை காட்டுறது இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை தான். விஷ்ணு விஷால் நடித்த குள்ளநரி கூட்டம் படம். அந்த படத்தில் விழிகளிலே விழிகளிலே அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் சில காட்சிகள் இந்த மகாலில் வச்சு எடுத்திருப்பாங்க. விமல் நடித்த தூங்கா நகரம் படம். அதில் வைய சிரிச்சா தூங்கா நகரம் அப்படின்னு வடிவேலு வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார். அந்த சாங் எடுக்கப்பட்ட இடம் இதுதான், இந்த மகாலுக்கு மேலே. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்கள், மதுரையை மையமாக வச்சு எடுக்கிற பல படங்களில் இந்த திருமலை நாயக்கர் மகாலை வந்து காமிச்சிருப்பாங்க. உள்ளே காமிச்சிருப்பாங்க, வெளியில் காமிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மகாலுக்கு மேலே வச்சு காமிச்சிருப்பாங்க. இப்படி சுற்றி சுற்றி இந்த திருமலை நாயக்கரை வந்து மகாலை காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மகால் மட்டும் இல்லாமல் இன்னும் மதுரையில் பல இடங்கள் இருக்குது. அது என்னென்னு வரிசையாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கோம். தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் ருசிற்கு சொல்லுவாங்க. அது மாதிரி தேடல் உங்களுக்கு கொடுக்குற வரை மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.